சைல்டு ஆர்டிஸ்ட் அறிமுகமாகி இப்போ வெள்ளித்திரையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக வளம் வந்துட்டுருக்காரு சிம்பு அவர்கள். இவர் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் டான்சர், சிங்கர், ப்ரொடியூசர் இப்படி பல திறமைகளை தனக்குள்ளே புதைச்சி வச்சுருக்காரு. என்னதான் இவரை எல்லாருமே செல்லம்மா எஸ்டிஆர் அப்படின்னு கூப்பிட்டாலும் பொதுவாக இவரை வம்பு தம்பி சிம்புன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா பிரச்சனையை தேடி இவர் போக மாட்டாரு. ஆனால் பிரச்சனை இவரை தேடி வராமல் இருக்கவே இருக்காதுங்க. இது வரைக்கும் இவர் பல படங்கள் பண்ணியிருக்காரு. அதில் வெற்றி படங்கள் அமைஞ்சாலும் சில தோல்வி படங்களும் இருக்குது. பொதுவாகவே வெற்றி தோல்வின்றது வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இவருக்கு வர வாய்ப்புகளை இவராகவே நழுவ விட்ட படங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கெட்டவன். இந்த படத்தை நந்து அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மட்டும் இல்லாமல் சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சது. இந்த சாங்ஸ் ரிலீஸ் ஆன சமயத்தில் எஸ்டிஆர் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் அப்பா நம்மளுடைய தலைவர் செம்மையாக நடிச்சிட்டார் போல இருக்கே, கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் தான் ஆக போகுது அப்படி எல்லாம் எதிர்பார்ப்போடு இருந்தப்போ படம் ட்ராப்புன்னு சொல்லி போட்டதில் ரசிகர்கள் எல்லாமே ட்ராப் ஆகிட்டாங்க. சரியாப்போ அடுத்த படத்தில் நம்ம பார்ப்போம்ப்பா அப்படின்ட்டு ரசிகர்களும் அடுத்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணத்தில் ஏசி அப்படின்ற ஒரு படத்தை பற்றின அப்டேட்டும் வந்தது. இந்த படத்தை இப்போ தமிழ் சினிமாவில் முன்னணி வில்லனாக வளம் வந்துட்டுருக்கு எஸ்ஜே சூர்யா அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சிம்பு அவர்களுக்கு அசின் தான் பேர் பண்ண போகிறாங்க, இப்படியெல்லாம் பல தகவல்லாம் வந்துட்டே இருந்தது. சரி ஓகே, இவங்க ரெண்டு பேரும் பேரும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்க போகுது. சரி இந்த படத்துடைய கதைக்களம் எப்படிலாம் இருக்க போகுது, இப்படியெல்லாம் எதிர்பார்ப்போடு இருந்த சமயத்தில் இந்த படமும் ட்ராப் போட்டுங்க. சரி மற்ற டேரக்டர்ஸ் கூட கமிட் பண்ணும் போது தான் இந்த மாதிரி தேவையில்லாமல் இஷ்யூஸ்லாம் வருது. நம்மளே டைரக்ட் பண்ணி நம்மளே நடித்தா என்ன இப்போ அப்படின்னு நினச்சி வாலிபன் அப்படின்ற ஒரு படத்தை 2010 இந்த படத்தை பற்றின அப்டேட்டை கொடுத்தாரு சிம்பு அவர்கள். இந்த அப்டேட்டை இவர் கொடுக்கும்போது இந்த படத்துடைய டேரக்டர் நான் தான், இந்த படத்தில் நானே நடிக்க போகிறேன் அப்படின்லாம் சொன்னார். இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்கிறார் இதெல்லாம் சொன்னார். இந்த அப்டேட்டை என்ன அளவுக்கு வேகமாக கொடுத்தாரோ அதே வேகத்தோடு இந்த படத்துடைய ட்ராப் அப்டேட்டும் கொடுத்துட்டாரு. ஆமாங்க, ஏன்னா இந்த படத்தையும் அவர் ட்ராப் அவுட் பண்ணிட்டாரு. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அண்ட் யோகி பாபு இவங்க ரெண்டு பேருடைய அசத்தலான நடிப்பில் வெளியான படம் கோலமாவு கோகிலா. இந்த படத்து மூலயமா இப்போ சக்சஸ்ஃபுல் டைரக்டராக வளம் வந்துட்டுருக்க நெல்சன் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே அறிமுகமானார். இப்போ இவர் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு வராரு. இருந்தாலும் இவருடைய முதல் படம் இந்த படம் இல்லைங்க. ஆமாங்க, இவருடைய முதல் படம் எஸ்டிஆர் கூட வேட்டை மன்னன்ற படம். இந்த படத்தில் இவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவங்க அருண்ராஜா காமராஜா அவர்களும் அண்ட் எஸ்கே அவர்களும் தான் இருந்திருக்காங்க. இந்த படத்தோடைய ஷூட்டிங்கும் பாதிக்கு பாதி முடிஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் டைமிங்லாம் செட் ஆகலைன்றதுக்காக இந்த படத்தை அப்படியே பாதிலே ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ண சொன்னதே சிம்பு அவர்கள் தான். இருந்தாலும் ஒரு சில காரணங்களுக்காக இந்த படத்தை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சிம்பு அண்ட் நெல்சன் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் கண்டிப்பாக ஒரு படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நெல்சன் அவர்கள். அது எப்போ நடக்க போகுதுன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. இன்கேஸ் அது நடந்தது அப்படின்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்களா இல்லைனா அதையும் ட்ராப் அவுட் பண்ணுவாங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். செல்வராகவன் சார் கூட சேர்ந்து நம்ம எப்படியாவது ஒரு படமாச்சு பண்ணணுன்ற கனவோடு தான் இங்கே பல நடிகர்கள் இருக்காங்க. இருந்தாலும் எஸ்டிஆர் அவர்கள் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பையும் நழுவ விட்டுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஆமாங்க, செல்வராகவன் அவர்களுடைய இயக்கத்தில் எஸ்டிஆர் அவர்களுடைய நடிப்பில் உருவான படம் தான் கான். இந்த படத்துடைய ஷூட்டிங்ஸும் நல்லா போயிட்டு இருந்தது, ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் எப்பவும் போல வம்பு தம்பி இங்கேயும் வம்பு பண்ண இந்த படத்தையும் ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. இதனால் எஸ்டிஆர் அவர்களுடைய ரசிகர்கள் எஸ்டிஆர் மேலேயே கொந்தளிச்சாங்க. சார் இப்படி பண்ணுறீங்க, உங்களுடைய ரசிகர்கள் நாங்கள் இருக்கோம், எங்களுக்காக நீங்கள் இந்த படம்லாம் பண்ணக்கூடாதா, இப்படி பல கேள்விகளும் எழுப்பப்பட்டது. ரசிகர்கள் இப்படி டைரெக்டாக எஸ்டிஆரை கேள்வி கேட்கறதுக்கான காரணம், எஸ்டிஆர் மாதிரி இது வரைக்கும் யாருமே ரசிகர்களை லவ் பண்ணதே கிடையாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு எந்த சர்ச்சையிலும் சிக்கினாலும் சரி, எந்த படம் வந்தாலும் எந்த படம் போனாலும் எல்லாத்தையுமே ஓப்பனாகவே சொல்லுவார் எஸ்டிஆர். அதனாலேயே இவருக்கு ரசிகர் பட்டாலும் ஏராளமாக இருக்காங்க. இவரும் அவங்க கூட ரொம்ப நல்லாவே கம்யூனிகேட் பண்ணுவார். அடுத்ததான் மகா மாநாடு. இந்த படத்துடைய பிரச்சனைகள் என்னென்னன்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாநாடு படத்துடைய டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் இவருக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த தருணத்தில் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் சுரேஷ் காமாச்சி அவர்கள் இல்லை இவர் இதுக்கெலாம் வேலைக்கே ஆக மாட்டார், இந்த படத்தை ட்ராப் அவுட் பண்ணிடலாம் அப்படிலாம் சொன்னாங்க. சிம்பு அவர்கள் இப்படி பல படங்களை நழுவ விட்டதுக்கான முக்கிய காரணம் பஞ்சுவாலிட்டி தான். கரெக்டான டைமுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகாமல் நான் இந்த டைம் வரைக்கும் தான் நடிப்பேன் அப்படி சொன்னது, அதனால் ஏடி கூட பிரச்சனை பண்ணுறது, இது எல்லாம் பண்ணதுனால மட்டும்தான் சிம்பு அவர்கள் இது மாதிரி பட வாய்ப்புகளை நழுவ விட்டுருக்காரு. சரி மாநாடு போனால் என்ன, மகா மாநாடுன்ற படத்தை நானே டைரக்ட் பண்ணி நானே நடிக்கிற பாருங்க அப்படிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சுரேஷ் காமாச்சி அவர்களுக்கு கூட ஏற்பட்ட சின்ன சலசலப்பு விலக திரும்பவும் மாநாடு படத்திலே கமிட் ஆகிட்டாரு சிம்பு அவர்கள். இது வரைக்கும் சிம்பு அவர்கள் ட்ராப் அவுட் பண்ண படத்தில் திரும்ப நடித்ததே இல்லை, ஆனால் மாநாடு படத்தில் திரும்பவும் நடிச்சிருக்காரு. அதனாலேயே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகள் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த 6 படங்கள் மட்டும் இல்லைங்க, கோ அண்டு வடச்சென்னை இந்த 2 படங்களுமே இவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுக்க வேண்டிய படங்கள். ஆனால் இவர் இந்த பட வாய்ப்புகளை நழுவ விட்டுட்டாரு. ஒருவேளை இவர் நழுவ விட்ட இந்த 2 படங்களில் இவர் நடிச்சிருந்தால் அவருடைய கெரியரில் கண்டிப்பாக இது ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கும்.
இதுக்கப்புறம் சிம்பு அவர்கள் அவருடைய ரசிகர்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டாரு. தொடர்ந்து பல படங்கள் கொடுத்துட்டே தான் இருக்க போறாரு. அந்த வகையில் இந்த படங்கள்ல அவர் எந்த படங்கள்ல நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.